விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் 20வது ஆண்டாக ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஃப்தார் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில செயலாளர் அப்துர் ரஹ்மான் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில பொறுப்பாளர்கள் முத்து முகமது, மக்கா மு கலீல், புரூனை அக்பர், வாணியம்பாடி ஹபீஸ், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கரிகாலன், சைதை மா ஜேக்கப், வழக்குரைஞர் தா இளையா மற்றும் 135வது மாமன்ற உறுப்பினர் யாழினி ஆகிய தோழர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவா அப்துல் நாசர் அவர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில துணைச் செயலாளர் கவிஞர் மு அஜ்மல் கான் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்தின் பொதுச் செயலாளர் மௌலவி ஜி எம் தர்வேஷ் ரஷாதி அவர்களே, இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் ஜனாப் முகமது முனீர் அவர்களே, எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் ஜனாப் உமர் ஃபாரூக் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகர் மன்ற உறுப்பினர் ஜனாப் யாக்கூப் அவர்களே, ஜமியத்தே உலமாயே ஹிந்த் அமைப்பின் மாநில செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் எம்ஜி கே நிஜாமுதீன் அவர்களே, சமுதாய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜனாப் ஏ கே முகமது ஹனீஃபா அவர்களே, திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் துராபுதீன் அவர்களே, ஐக்கிய சமாதான பேரவையைச் சார்ந்த பொதுச் செயலாளர் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாக்கவி அவர்களே, ஓஎம்சிஎல் ஆலோசகர் ஜனாப் லீ ஷானவாஸ் கான் அவர்களே, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் இனாமுல் ஹசன் அவர்களே, மெகா டிஜிட்டல் நிறுவனர் ஜனாப் பஷீர் அகமது அவர்களே, ஜிங்கா குழுமத்தின் நிறுவனர் தொழிலதிபர் ஜனாப் ஐ எம் ஹனீப் அவர்களே, காயிதே மில்லத் பொதுநலப் பேரவையின் பொதுச் செயலாளர் ஜனாப் ஆர் எஸ் தர்வேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ப்ரொஃபஷனல் கொரியர் மேலாண் இயக்குனர் சிங்கப்பூரை சார்ந்த ஜனாப் முகமது ஹனீஃப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் இளஞ்சேக்குவேரா மாமன்ற உறுப்பினர் ஆ பாலசிங்கம் தலைமை நிலைய செயலாளர் தயா நெப்போலியன், எழிலிமையன், மகிழ்வரசு, பேராசிரியர் வேல்முருகன், லைவ் கார்த்திக், வேளச்சேரி மோனீஸ்வரன், கிருபாநிதி, ஈஸ்டர் ராஜ், டிரைவர் சக்திவேல்,
பேரவையின் மாநில பொறுப்பாளர்கள் சீனி நைனா முகமது, திண்டிவனம் ஜப்பார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, இஸ்லாமிய பேரவையின் இதர பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற குளத்தூர் காஜா, முகமது ஷாகிர், வீனஸ் இம்ரான், ரா முன்னாகாம், மாங்காடு ஜாகீர், மாயவரம் ஹசன், அச்சுதை இஸ்மாயில், மஞ்சை ஹாஜா, தென்காசி ஆஷிக் ஹுசேன், பல்லாவரம் நிசார் அகமது ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற குழல் ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, மகளிர் அணியைச் சார்ந்த ஷானவாஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 20வது ஆண்டு, 4வது நோன்பு. ஒவ்வொரு ஆண்டும் 5 நாட்கள் நோன்பு இருப்பதை நான் வழக்கமாக கடைபிடித்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு 4வது நாளோடு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி. தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். இரவு நான் மும்பைக்கு பயணம் செய்ய வேண்டும். நாளை ராகுல் காந்தி அவர்களின் பயண நிறைவு விழாவிலே பாரத் ஜோடோ நியாய யாத்திரா என்கிற அந்த நடைபயண நிறைவு விழாவிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகவும் செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆகவே இந்த ஆண்டு 4 நாட்களில் இதை நிறைவு செய்யும் நிலை. இந்த நிறைவு நிகழ்விலே நம்முடைய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் முகமது அனீபா உள்ளிட்ட இஸ்லாமிய சமூகத்தின் மூத்த தலைவர்கள் பங்கேற்று சிறப்பித்திருப்பது பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும், இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர் பெருமக்கள் யாவருக்கும், இஸ்லாமிய சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வெளியிலே வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை கூட, இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து